நக்குவா. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பெருந்துயரம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். 1947-48 பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடாக எல்லையை பிடுங்கி யூதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தளம் தான் இஸ்ரேல். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு முதல் தடவை நடந்தது நக்குவா. இப்போ ஒரு ரெண்டாவது டைம் அதே மாதிரியான ஒரு வார்த்தையை பாலஸ்தீன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, ஹமாஸ் அமைப்பினரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹமாஸுக்கு ஆதரவாக உலக நாடுகள் சிலது இரக்கம் கொண்டு சில வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா 11,00,000 பேரை உடனடியாக 24 மணி நேரத்துக்குள்ள நீ வெளியேற சொன்னபார் இஸ்ரேல், யாரை கேட்டு அந்த முடிவெடுத்த, யாரை கேட்டு நீ அந்த முடிவெடுத்த அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்கா கேள்வியா எழுப்பியிருக்காங்க. இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உடனே அமெரிக்காவுக்கு பணிஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் யாரை கேட்டு முடிவெடுக்கணும், இது ஏன் நாடு, உதவி செய்யணும்னா செய்ய முடியலையா, உங்க அப்பளை தூக்கிட்டு போயிட்டே இரு, என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியுங்கிற மாதிரி தான் நெதன்யாகுவினுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளோ கிரிமினல் புத்தியோடு இருப்பான் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் எல்லா தலைவர்களையும் தூங்க விடாமல் பண்ணியிருப்பான். அப்போது அந்த கிரிமினல் புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த புத்தியுடையவர் தான் நெதன்யாகு. அந்த கிரிமினல் புத்தியுடையவர் என்ன தெரியுமா செஞ்சார், நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இரவெல்லாம் கண்ணு முழிச்சு நெதன்யாகு கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் என்னன்னு தேடி தேடி அலையும் போது ப்ரெஸ் மீட்டை ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணியிருக்கார். எதுக்கே இருந்தாலும் இரவு நேரத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, எதுக்கு இவ்வளவு, அப்போ முக்கியமான ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டாக தானே இருக்கும். ஒரு பெருந்தலைவர் உலக நாடுகள்ட்ட இப்போ போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பதற்றம் இருக்கும்ல, அந்த மாதிரியான பதற்றத்தோடு அதை போய் விட்டு நோக்குனா நாங்கள் தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்துவோம். எப்படி ஹமாஸ் மீது தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்துவோம், இதுதான் அந்த ப்ரெஸ் மீட்டோட ஒட்டுமொத்த பாயிண்ட்டு. இதுக்கு எதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கணும்? அப்போது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு. இங்கே என்னென்னா நெதன்யாகு தான் அடுத்து இஸ்ரேலுடைய பிரதமராக இருப்பாரா அப்படிங்கிறதே இங்கே ஒரு டவுட்டு. ஏன்னா இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்கள் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்காங்க. அப்போது நீ ஒற்றுமை அரசுன்னு என்ன தான் வச்சு பண்ணாலும் நீங்கள் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து இதை ஒரு போர் அப்படின்னு நீங்கள் அறிவித்து செஞ்சாலும் இன்னொரு நாட்டில் இருந்து தான் நீங்கள் நிலத்தை பிடுங்கி வாழ்கிறீங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போது சொந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களே சில பேர் மனிதாபிமான அடிப்படையில் தப்பாக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இதுதான் வந்து உட்கட்சி பூசல், உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் இஸ்ரேல்லையும் நெருக்கடியான சூழ்நிலை. நாளைக்கு பிரதமர் மாறப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாலஸ்தீனில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய நிலம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பாக அப்படி விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் ஹமாஸ் இருக்கக்கூடிய பகுதியாவது விட்டு வச்சுட்டு இப்போ மருந்தும் தண்ணியும் கரண்ட்டும் கொடுக்காமல் இருக்காங்களே, அதுக்கான வாய்ப்பாவது வந்து அமையும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குங்க. இப்போ இன்னொரு என்ன பக்கம் என்ன அப்படின்னா நெதன்யாகு தீவிரமாக இந்த போரை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு முடிவோட முடிக்கணும்னு தான் நினைக்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய அவருக்கு கீழேயே வந்து கத்தி இருக்கு. ஸோ அந்த கத்தி வந்து மேலே ஏறி ஆப்பாவாசம் மாறுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹமாஸ் படையை அடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவர் தீவிரமாக இருக்கார். வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் ராக்கெட் தாக்குதலில் ரொம்ப தீவிரமாக ஆஃப்டர் 2 o'clock, அதாவது ப்ரேயர் முடிஞ்சு ஆஃப்டர் 2 o'clock மேலே வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வந்து ஹமாஸ் போராளிகள் தீவிரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஈராக்கு ஜோர்டான் பகுதிகளில் எல்லையில் பதற்றம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து பாரு, வா சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்புல்லாவை ஒம்புக்கிழுக்கிறார். ரெண்டாவது இவங்கெல்லாம் வந்து இவருடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்புங்கிறது ஜோர்டான் உள்ளே வரணும். ஏன்னா முகமது நபிகளுடைய அந்த இரத்த வம்சாவளியை 41வது ஜென்ரேஷன் அவங்க ஜோர்டானில் மன்னராக இருக்காங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் ஒட்டுமொத்த அரபு நாடுகளுமே காத்து கிடக்கு, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஸோ அவர்கிட்ட வந்து டைரெக்டாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே வந்து நேரடியாக போய் பார்த்து பேசிட்டுலாம் வந்தார். ஆனால் அவங்க இன்னும் முடிவை அறிவிக்கலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாருன்னா நெதன்யாகு ஈகோ டச் பண்ணி பார்க்குறாரு. ஹிஸ்புல்லா நீ பெரிய ஆளா வந்து பாரு, ஜோர்டானா நீ பெரிய ஆளா வந்து பாரு, ஏன் சிரியா என்ன வரமாட்டிங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு கிண்டல் தொணிலையும் கேலி பண்ணக்கூடிய விதத்திலையும் அவருடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்க முடியுது.
இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களும் அவங்க என்ன சொல்றாங்களா, ஐ எம் ரெடி, ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்களும் ரெடி தான், ஆனால் ஹமாஸ் அழைப்பு கொடுத்தது அப்படின்னா நாங்கள் வருவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குன்னா, அமெரிக்கா உள்ள என்ட்ராகி மூலப்பொருட்கள் முத கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க, கப்பலை நிப்பாட்டி வச்சுருக்காங்க, யூகேவுடைய கப்பலும் வந்து நின்றுச்சு. இவங்க செய்கிறது உதவினா அரபு நாடுகள் என்ன உதவி செய்யுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. வர்றோம் வர்றோன்னு சொல்கிறாங்க, ஆனால் வரமாட்டாங்களே எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கான ஆன்சரை என்ன அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்க்கும்போது, ஏற்கனவே இவங்கள்ட்ட ஹமாஸ் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் வந்து உக்ரைன்லேருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஈரான்லேருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ஈராக்லேருந்து இவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் பரவிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா, கள்ளச்சந்தையிலேயே அந்த நாட்டுக்கான ஆயுதங்கள் மாதிரியே இவங்களால் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, இல்லீகல் காண்டாக்ட் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் இருந்து இந்த பக்கம் ஜோர்டான் வரைக்கும் எல்லா ஏரியாக்கள்லேயுமே வந்து இல்லீகல் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து இவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கிக்க முடியும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கிளவராக மத்திய தரைக்கடல் பகுதிகள் வழியாக, கடல் வழியாக இவங்க இவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் வருது அப்படிங்கிற ஒரு தகவல் தான். அப்போ அரபு நாடுகள் வந்து இங்கே ஹமாஸுக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே ஈரான் மூலியமாக, ஈரானுடைய கடல் ஏரியா அந்த ஏரியாக்கள் மூலியமாக, மத்திய தரைக்கடல் மூலியமாக இவங்களுக்கு ஹமாஸுக்கு வந்து ஆயுதங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பக்க தகவல்களும் வருது. பட் இந்த இது எந்த அளவுக்கு உறுதி ஆனது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்படி வந்திருக்கலாம், ஏன்னா இவங்களுக்கு ஆயுதம் இருக்குது அப்படின்னா, ஒரு போராளி கொடுக்க போகிற நாடு அப்படின்னா அவங்களுக்கு இராணுவம் இருக்கும், அவங்க இப்போ பாலஸ்தீனில் வந்து ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ப முடியும். பட் ஹமாஸ் போராளிகளுக்குன்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் வருது அப்படிங்கிறது எந்த பகுதியிலேருந்து வருது அப்படிங்கிறத வேர்ல்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கிடைக்கல. ஸோ தரைப்பகுதி வழியாக வர்றதுக்கான வாய்ப்பு எங்கேயுமே கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையுமே செக் போஸ்ட்டு, எகிப்துலேருந்து வந்தாலும் இந்த ரஃபா அந்த எல்லைப்பகுதியில் வந்தாலும் செக் போஸ்ட்டும் இருக்குது. ஸோ எல்லா பகுதியிலையுமே தரைப்பகுதியை பொறுத்தளவில் இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்குது. ஸோ இஸ்ரேலை தாண்டி இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு எப்படி ஆயுதங்கள் கொண்டு வர முடியும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ கடல் வழியாக ஆயுதங்கள் வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத பெரிய அளவில் நம்புகிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய இந்த என்ட்ரி பாயிண்டாக இருக்கக்கூடிய அந்த டெல்லவியூ, அந்த ஏரியாக்களில் இப்போது ஹமாஸ் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. இன்னொரு புறம் இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறது சண்டேலேருந்து கற்பனை செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இஸ்ரேல் கொடுத்துருக்கு. இந்த இஸ்ரேல் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது ஸ்டார்லிங்கோட காதுகளில் விழுமா விழாதா? ஸ்டார்லிங்கிறது யார்? நம்ம எலான் மஸ்க். எலான் மஸ்க் எங்கே இருக்கார்? அமெரிக்காவில் இருக்கார். அமெரிக்கா யாருக்கு துணையாக இருக்குது? இஸ்ரேலுக்கு துணையாக இருக்குது. அப்படிப்பட்ட இஸ்ரேலுக்கு துணையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் அவருடைய நிறுவனத்தில் இருந்து இன்டர்நெட் சேவையை, இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடந்தப்போ உக்ரைனுக்கு ஆதரவாக வந்து அவர் ஸ்டார்லிங்கை கொடுத்து இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து டெவலப் பண்ணிக்க சொன்னார். அதே மாதிரியான வாய்ப்பை இங்கே அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான விடை வந்து அடுத்த நாளைக்கு தெரிய வந்துடும். ஸோ இன்டர்நெட் சேவையும் கட் செய்யப்பட்டது அப்படின்னா இனிமேல் ஒரு தரப்பு செய்திகளாக மட்டுமே வெளியில் வரும். ஏற்கனவே ஒரு தரப்பு செய்திகள் மட்டும்தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அலிசிரா உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேலில் தடை பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான செய்திகள் போட்டாங்கன்னா மட்டும்தான் அங்கேருந்து உயிரோடையே வெளியில் வர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. செய்தியாளர்களும் அங்கே தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை ஏற்கனவே நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு கேமராமேனோட வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து மைக்கோட அடையாள அட்டையோடு உள்ளே போகும்போது அவங்கள தாக்கக்கூடாது. ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு சாதகமான படங்கள் மட்டும்தான் வெளியில் வரணுங்கிறது தான் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு. ஸோ மீதி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையுமே முடக்கக்கூடிய வேலை, நீ எப்படி இந்த செய்தியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுகளை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற தகவலையும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ ஹிஸ்புல்லாவினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, வார்த்தை போரில் இஸ்ரேல் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருக்காங்க, உண்மையான போராளிகளா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகளுக்கு நடுவில் வந்து இஸ்ரேல் மாட்டிக்கிருச்சு அப்படின்னு உலக நாடுகள் சொன்னாலும், ஒரே ஏரியாவில் இருந்து மீதி இருக்கக்கூடிய அதாவது ஜோர்டான், சிரியா, எகிப்து உள்ளிட்ட ஏரியாக்களை நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இஸ்ரேல் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் எகிப்தினுடைய ரஃபா எல்லைப்பகுதியை வந்து திறந்து விட்டு
இங்கிருந்து அங்கே போங்க, 24 மணி நேரத்தில் வந்து நீங்கள் கிளம்பிடணும் அப்படின்னு சொன்ன அறிவிப்புக்கு அமெரிக்கா வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போது இந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுங்க, அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவுடா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, அல் அவுடா அப்படின்னு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் காசா ஏரியாவில் இருக்குது. இப்போ என்னென்னா நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகிடுங்க அப்படின்னு மக்களை சொன்னாங்கல்ல. அப்போ கழுத வண்டி பூட்டிக்கிட்டு மக்கள் வந்து எல்லாருமே தனக்கு கிடைக்கக்கூடிய கார்லாம் வந்து ஏன்னா பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, ஸோ தான் வச்சிருக்கக்கூடிய வாகனங்கள் மூலியமாக போக முடியல, இருக்கக்கூடிய கால்நடைகள் வச்சு தான் அதன் மூலியமாக தான் இவங்க பயணப்படுறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய கழுதைகள் தான் அதீத அளவில் பொதி சுமக்க முடியும் அப்படிங்கிறதுனால கழுதை பூட்டப்பட்ட வண்டிகளில் தான் அதீதமாக பாலஸ்தீனுடைய அந்த காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தெற்கு காசா ஏரியாவுக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ இப்படி அதீதமான வந்து அந்த கால்நடைகள் இல்லாததுனால நிறையா பேர் நடந்தே வாக்லேயே போகிறாங்க. அப்படி வாக்கில் போகிறவங்க மேலேயும் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. எகிப்தில் ஏற்கனவே சூடான்லேருந்து 3 லட்சம் பேர் அகதிகளாக வந்திருக்காங்க. எகிப்திலேயே 90 லட்சம் அகதிகள் இருக்காங்க. அப்போ இவ்வளவு லட்சம் அகதிகளை வந்து நாங்கள் எப்படி எங்கள் நாட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டினையும் எகிப்து எழுப்பியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய பாதை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா அந்த டோல்கேட், ரஃபாவோட டோல்கேட் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 100 பேர் தான் உள்ளுக்குள் நுழையக்கூடிய வாய்ப்பே இருக்கும். திடுதுப்புடு மக்கள் வர்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ஒரு 10,000 பேர் வந்து நெருக்கி வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்ட்ராகிறதுக்கான கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறோம் அப்படிங்கிறதா எகிப்தோட ஸ்டேட்மெண்ட்டு. பட் இங்கே ஏற்கனவே நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்கு அகதிகளுடைய. ரெண்டாவது நீங்கள் வந்தீங்கன்னா மறுபடியும் திருப்பி போக முடியாதுங்கிறதையும் எகிப்து வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சொந்த நிலங்கள் சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல இருந்து வராதிங்க அப்படிங்கிறதையும் எகிப்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம்னா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்லி அந்த இடத்துல நாங்கள் தாக்குதல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. இந்த அல்லவுடா அவருடைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இங்க நிறைய நோயாளிகள் எந்திரிச்சு நடக்கவே முடியாத அளவுக்கு இருக்காங்க. அறுவை சிகிச்சை செஞ்சவங்க இருக்காங்க, அவங்களால பெட்ரஸ்ட் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்களை எப்படி அப்புறப்படுத்துறது? ஒருத்தர் அவரே ஓடி போக முடியாத அளவுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நல் கைகால் நல்லா இருந்தா கூட அவங்களால ஓடி போய் பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு போக முடியாது. அப்படி இருக்கும்போது பெட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை எப்படி நாங்க இங்க இருந்து அப்புறப்படுத்த முடியும்? சோ கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநாட்டா இவங்க கேள்வி கேட்டாலும் ஐநாவால எந்த பதிலும் இல்லை. ஐநா வந்து ஒரு சூழ்நிலை கைதியா தான் இருக்கு. முத காரியம் ஐநா அப்படிங்கிற அமைப்பை வந்து தேவை எதுக்காக இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை கலைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் அது இருக்க வேண்டிய தேவைகளும் இருக்கு. ஏன்னா ஐநாவினுடைய செஞ்சிலுவை சங்கம் தான் இங்க நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமா தான் சில தகவல்களை உலகத்துக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஐநாவினுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஐநா செயலற்ற தன்மையாக இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள் பதிவு செய்கிறாங்க. இப்போ ஹமாஸினுடைய மிகப்பெரிய வலிமையான ஒரு விஷயம்ங்கிறது அவங்களுடைய கொரிலா போர் முறை. அதை பார்த்து தான் தரைவழி தாக்குதலை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி வைங்க அப்படின்னு அமெரிக்கா சைட்லேயே ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனால் அப்படின்னா முதல வாய்க்குள்ளே புகுந்தது மாதிரி தான் மாட்டிக்கு வதம்பி பார்த்து கவனமாக இருந்துக்கோ, அதுக்கப்புறம் நானே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அமெரிக்காவும் கைவிரிச்சிருக்கு. அதனால் இஸ்ரேல் வந்து தரைவழி தாக்குதலை கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து சுரங்கம் இருக்குது, சுரங்கத்துலேருந்து எந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஹமாஸினுடைய ஐடியா என்னன்னு இந்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு தெரியாது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா லெபனான் எல்லையை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்லையை விரிவுபடுத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு தேதிக்கு இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தாங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லைகளை பாதுகாக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா பாலஸ்தீன் காசாவினுடைய எல்லையை தாண்டி லெபனான் எல்லையையும் கைப்பற்றுவதற்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லெபனானை சண்டைக்கு கூப்பிடுது இஸ்ரேல். ஏற்கனவே தெற்கு லெபனான் மேலே தாக்குதல் நடத்தி வாலண்டியரா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது இங்கே இஸ்ரேல் தான் அப்படிங்கிறத இஸ்ரேல ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சண்டைக்கு வாங்க அப்படிங்கறத தான் அவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து இஸ்ரேலுடைய இறையாண்மைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது ஒன் சைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது. ஸோ நடுநிலையாக பேசக்கூடிய அரசாங்கங்கள் இங்கே யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து சுயநலவாதிகள் தான். அப்படிப்பட்ட சுயநலவாதிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள் தான் இந்த யூதர்கள். இந்த யூதர்கள் நடத்தக்கூடிய உலகத்தில் அவங்க செய்திருக்கக்கூடிய சேட்டைகள் எல்லாமே சொல்லி மாறாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவங்களுடைய சொத்துக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடியவர்கள் உலகத்திலேயே யூதர்கள் தான். அது வந்து உலகத்தினுடைய அவங்களுடைய ஹிஸ்டரியை படிச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது, ஆனால் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்டு மாம்பழம் நான் நிறையா எடுத்துட்டேன், இனிமே வந்து மாம்பழம் என் கையில் தான் இருக்கு, முன்னாடி போய் எடுத்துட்டு வேமா முன்னாடி போய் எடுத்துட்டு மாம்பழம் கீழே விழுந்தவன ஃபர்ஸ்ட் போய் எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறவன்லாம் பொறுக்கி கொடுக்குற வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பொறுக்கி கொடுத்து அவனை அடிமையாகவே வச்சு அவனை வேலை வாங்குறது. இல்லை அப்படின்னா அந்த இடத்த ஒட்டுமொத்த இடத்தையும் தனக்கு சொந்தமானதை வாங்கிட்டு நான் தான் இந்த இடத்துல ஓன
ஓனர் அப்படின்னு சொல்றது. இதுதான் இன்னொரு யூதர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடியது, நான் வந்து பிரெய்னி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ திருடன் வந்து புத்திசாலித்தனமான திருடன் இருந்தேன் அப்படின்னா அவன் தான் வந்து உலகத்திலேயே பெரிய அறிவாளிங்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டில் நிலைமையாக இருக்கு. ஸோ இதில் இந்தியாவினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய பிணை கைதிகள் 250 பேருக்கும் மேற்பட்டவரை வந்து நம்ம மீட்கிறதுக்கான வேலையை செஞ்சுருக்கோம். அந்த வகையில் 2 விமானங்கள் மூலியமாக நம்ம மீட்டிருக்கோம். இன்னும் 93 பேரை மீட்க வேண்டிய வேலைகள் இருக்குன்னு இந்திய வெளியுறவுத்துறை அறிவிச்சிருக்கு. அதே நேரத்தில் பாலஸ்தீன் வந்து தனி சுதந்திர நாடாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்திய வெளியுறவுத்துறை இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. பட் இப்படிப்பட்ட சூழலில் வெளியுறவுத்துறை, இந்திய வெளியுறவுத்துறை கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. பாலஸ்தீன் வந்து தனி சுதந்திர நாடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கல, ஹமாஸ் போராளிகளுக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்கல, பட் பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் காசாவும் ஒரு பகுதியாக தான் இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. பாலஸ்தீனா தனி சுதந்திர நாடு வந்தது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து இந்த போருக்கு முடிவு வரும் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. இந்தியா வந்து ஒரு அமைதி தூதுவாகவும் தொடர்ந்து அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதில் பிரதமர் நரேந்திர மோடியும் அதில் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் நேர்காலத்தில் இருந்த பாலஸ்தீனுடைய ஆதரவு வேற, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இஸ்ரேல் பாசம் அப்படிங்கிறது வேற. ஸோ இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குது, அந்த அரசியலுக்குள்ளே விளையாட்டு இருக்குது, அந்த விளையாட்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையும் இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா முதல்ல உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அடுத்து யாருக்கு வாக்கு அளித்து அவர்களை நமது தலைவர்களாக உட்கார வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அதனால் உண்மையை உடனுக்குடன் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது மட்டும்தான் என் வேலை, என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.